வெல்கம் டு கிச்சன் ரகலை. இப்போ நம்ம ஸ்வீட் சப்பாத்தி, அதாவது பூர்ணம் வச்சு பண்ண போகிறோம். பூர்ண சப்பாத்தி எப்படி பண்ணலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்வீட் சப்பாத்திக்கு இது இப்போ நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா லூஸாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு கொஞ்சமாக உப்பு போடுறேன், ஒரு அரை ஸ்பூன் ஆயில் விடுறேன். சாஃப்ட் சப்பாத்தி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இது நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் நல்லா லூஸாகவே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சாச்சு. மேலே மட்டும் லைட்டாக ஒரு 2 டிராப் எண்ணெய் விடுறேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ நான் இதை மூடி வச்சிடுறேன். நான் 1 கப் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். துருவன தேங்காய் வந்து நம்ம மிக்சியில் திரும்ப கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அரைச்சோன்னா நமக்கு 1/4 கப்பு தான் வரும். அதனால தான் நான் அதே அளவு சக்கரை எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைக்கும் போது அது கூடவே முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுன்றதில்லை, சும்மா ஒரு சுற்று விட்டுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தேங்காயும் அரைச்சி எடுத்தாச்சு, அதே அளவு சக்கரை. இப்போ இது ரெண்டும் வந்து நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவு நெய் விடுறேன் நான். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரைச்சிருந்த தேங்காய் முந்திரி அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இது போட்டு இப்போ கொஞ்சம் ஒரு டைம் நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அதில் எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா ஒன்றா சேர்ந்து நமக்கு வந்து நல்லா உருண்டு வரும். அந்த டைம் வந்து நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். கொஞ்சம் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா தேங்காயோடு வறுத்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரும். இப்போ இது நல்லா உருண்டு வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதில் ஒரு சின்ன ஸ்பூனில் நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த ஏலக்காய் தூள் அது வந்து நம்ம இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ உருண்டு வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். பாருங்கள், பாத்திரத்துலேயே ஒட்டாது, ஒட்டாமல் அப்படியே இப்படி உருண்டு வரும். அப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இது அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களா ஒரு மீடியம் சைஸில் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவும் குட்டியாக இல்லாமல் நம்ம சப்பாத்திக்கெலாம் நார்மலாக எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் 6 உருண்டை எடுத்து வச்சுருக்கேன் சப்பாத்தி மாவில். இப்போ நம்ம இதை தேய்ச்சிக்கலாம். இது ரொம்ப சன்னமாக ரொம்ப பெருசாக விரிக்காமல் ஒரு அளவுக்கு மீடியமாக பாதி அளவு மட்டும் விரிச்சுக்கலாம் நம்ம. இப்போ இது பாதி அளவு நான் விரிச்சிருக்கேன். இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருந்த பூர்ணத்தை 6 உருண்டையாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது ஒவ்வொன்றா எடுத்து வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுட்டு ஒட்டாமல் வர்றதுக்காக நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் சுற்றி சுற்றி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சன்னமாக விரிச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு அரை மணி நேரம் ஆல்ரெடி ஊறி இருக்கிறனால உங்களுக்கு வந்து அதுலேருந்து பிரிஞ்சு வராது தனியாக. இதே போல் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் இப்போ தேய்ச்சி வச்சுருந்தது இதில் நம்ம போட்டுடலாம். இப்போ இது ஒரு சைடு கொஞ்சம் பாதி அளவு வேகட்டும், அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு சைடு கீழே கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போடுறேன். நம்ம லைட்டாக சுற்றி 2-3 டிராப் ஆயில் விட்டுக்கலாம். மேலேயும் நான் அதிகமாக ஆயில் விடலை, லேசாக மேலே இந்த ஸ்பூனில் இருக்க ஆயில் நம்ம மேலே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதும். நல்லா இது இந்த போலி உப்புட்டு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் உப்புட்டு செய்கிற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி குயிக்காக செஞ்சிடலாம். நீங்கள் கொஞ்சம் அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க, ஏன்னா தீஞ்சிடாமல் கோதுமை மாவுன்றதுனால கொஞ்சம் லைட்டாக டைம் எடுக்கும். அதனால் ஒரு 2 மினிட்ஸில் ஆகிடும், ஆனாலும் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கணும். இப்போ அது நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். ஸ்வீட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே பூர்ணம் வச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த உப்புட்டு போலி அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.